நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அத்தஜா, சிவாலயங்களில் நடைபெறும் மிக சிறந்த விழா நால்வழிபாட்டிலே திருவனந்தல் தொடங்கி அத்தஜாமம் வரை சிறப்பாக கொண்டாடப்படுவது மரபு. தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளவும் தன் புகழுக்காகவும் இவர்களைப் போல் யாரும் செய்வதில்லை என்று படோடாபமாகவும் அத்தஜாமங்கள் பல ஆலயங்களில் நடைபெறும். ஆனால் நாவுக்கரசிகள் உழவார பணி செய்த வழிபட்ட திருநீலக்குடியிலே கிராம மக்கள் அவர்கள் அந்த கிராமத்தை பார்த்திருந்தால் சுற்றிலுமே வயல்வெளி, தன்னை பிறருக்கு தந்து மகிழ்விக்கும் நெல் முதலாக கரும்பு வாழை என பல்வேறு பொதுநல விரும்பிகளாக சுற்றியும் பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இருப்பதால் அங்கு அத்தஜாமம் விசித்திரமாக நடைபெறுகிறது. எளிமையாக எந்த ஒரு படோடாபமும் இன்றி ஒரே ஒருவர் இருந்தால் கூட மிக சிறப்பாக அந்த அத்தஜாமத்திலே சாமியை சுமந்து சென்று அந்த தேவாதி தேவ எல்லாம் சொல்லி பராக் சொல்லி மிக அற்புதமாக இந்த அடியார்கள் அர்த்தஜாமம் செய்கிறார்கள். அர்த்தஜாமம் என்பது ஆன்மா இறைவனுள் ஒடுங்கக்கூடிய நிகழ்வு. தெரிந்தோ தெரியாமலோ இந்த திருநீலக்குடி ஓதுவார் சாமிகளும் அவருடைய அன்பினால் உருவான அவருடைய வாரிசுகள் இந்த ஆன்மீக வாரிசுகளும் செய்யும் அர்த்தஜாம பூஜை அதை காணும் தவம் ஒளிப்பதிவிலே காண எனக்கு வாய்த்ததே தவிர அங்கு இருந்து காண்பதற்கான தவம் அந்த இறைவன் எனக்கு அருளவில்லை. இருந்தாலும் அந்த தாய்மார்கள் அவர்கள் அன்று நம்முடைய திருவாசம் முற்றோதன் அவருடைய அந்த விருந்தோம்பல் ஏன் மாணிக்கவாச சுவாமிகள் வந்து தொண்டர்தம் இனத்தக தன்னுடைய அந்த பதிகிலே உடையாள் நடுவுள் என்ற பாடலிலே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரிவாய் என்று கேட்டார் என்பதற்கான விளக்கம் இந்த ஊரிலே தெரிந்தது. அந்த விருந்தோம்பலிலே தொண்டதம் இனத்தகர்த்தான் என்று பேசுவார். இறைவனைப் போல அந்த கபடுசூது இல்லாத நல்ல கிராம மக்கள், நல்ல அன்பர்கள், நல்ல அடியார்கள் அல்ல தொண்டர்கள். இவர்கள் அடியார்கள் வேறு. அடியார்கள் வந்து அரசியல்வாதிகளைப் போல ஆதாயத்திற்காக இறைவனை வழிபடுபவர்கள். அவர்கள் ஒரு கூட்டமாக இருந்தால் சாமி அங்கே இருப்பார், அப்புறம் அவர்கள் கலைந்தால் அவரும் கலைந்து வேற இடம் சென்று விடுவார். ஆனா தொண்டர்களுடைய இனத்தும், அதாவது அவர்கள் இருக்கிற கூடாத்தையும் கூட்டத்திலும் அவருடைய அகத்தில் மனம் வீடு என்று இரண்டுக்கும் இந்த அகம் என்ற வார்த்தை பொருந்தும். நாவுக்கரசில் தொண்டதம் இனத்தகத்தான் என்று பேசுவார். அப்படி இந்த தொண்டர்கள் இனத்தும் அகத்தும் நிறைந்திருக்கும் நீலக்குடி நாதரின் திருவடியை வணங்கி அந்த அன்பரிடம் நான் ஒரு வேண்டுதல் வைக்க சுந்தருடைய வரியைத்தான் இங்கே களவாட வேண்டி இருக்கிறது. எம்மையும் ஆளுற கேளீர் என்று அவரிடம் ஒரு கேள்வியை சேர்ப்பித்து அவருடைய இறைச்சேவை சிறக்கவும் அங்கே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழவும் எல்லாம் உள்ள என் தந்தை மேட்டூர் மீனாட்சி சொக்கநாத பெருமானின் திருவடியும் அன்னை மீனாட்சியின் பேரருளையும் வேண்டி அந்த அன்பர்கள் அனைவரும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வாழ இறைவனுடைய திருவடியை சிந்தித்து வாழ்த்துகின்றோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிரினும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், நல்ல சத்குரு வாய்த்தால் அந்த தொண்டர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு அந்த திருநீலக்குடி ஓதுவார் சாமிகளும் அவருடைய அந்த அந்த பிள்ளைகளும், சீடர்களாம் கிடையாது, அவருடைய பிள்ளைகள் தான் அப்பா செய்த அப்படியே செய்யும் எல்லாம் தவம். ஐயா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி அவருடைய ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்க்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். தமரே தங்கை தரித்ததோ போல காண பைரவனாகி வேதம் புரி
அலைமலிந்த புனல் மங்கை ஆனாயர் கடியே ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே உம்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே முருகனுக்கும் உருத்திர பசுபதிக்கும் அடியே சென்னையே திருநாளை போவார்க்கும் அடியே சென்னையே திருநாளை போவார்க்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியே இமையே திருமேனி வழிபடா நிற்க இமையே திருமேனி வழிபடா நிற்க எகுண்டெழுந்த தாதைதான் மலைவினால் எரிந்த எகுண்டெழுந்த தாதைதான் மலைவினால் எரிந்த அம்மையால் அடிசெண்டி பெருமானுக்கடியே அம்மையால் அடிசெண்டி பெருமானுக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காரேன்மையாய்க்கொண்டேன்மையாய்க்கொண்டேன்மையாய்க்கொண்டேன்மர்க்கும்டியேன்பர்க்கும்டியேன் குறும்பர்க்கும் பேயார்க்கும் அடியேன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் ஈரேழு பதினான்கு லோகங்களையும் 224 கோணங்களையும் படைத்து காத்து ரட்சித்து அருள் பாலித்து வருகின்ற எந்த ஈசன் எம்பெருமான் அருள்மிகு அழகாம்பியுடன் அமர் மனோக்கிநாத பெருமான் பல்லருக்கு எழுந்தருகிறார் எழுந்தருகிறார் எழுந்தருகிறார்.